ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரிகளெல்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் பன்னீர் மட்டும் போடலை, மற்ற எல்லா காய்களும் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறத விட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த சாண்ட்விச்சை ஒரு க்ரீன் சட்னி அப்படி இல்லைன்னா கெச்சப் போட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், அப்படின்னா பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். இல்லை ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரப்போ நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வெறும் 1/4 டீஸ்பூன் சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு மிதமான தீயில் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாவை உரலில் போட்டு 1 பதியமாக தட்டி வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக போட்டு அரைச்சிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவு செவந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் எடுத்து பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்பயே சேர்த்துக்கலாம். உப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவு. இதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நிறம் மாறக்கூடாது, அப்புறம் இனிப்பு தன்மை உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து மிளகா பொடி சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம், அதனால் காரம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை தோலை சீவிட்டு அந்த கெட்டி பகுதியும் எடுத்துட்டு கட் பண்ணினதோட அளவு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சைத்தன்மையும் போய் அதே மாதிரி தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதில் குடைமிளகா சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு சின்ன குடைமிளகாவை பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த குடமிளகா வந்து ஒரு 1/4 வாசி வேகிற அளவுக்கு மிதமான தீடே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப வந்து குடமிளகா வெந்துடக்கூடாது, அப்போ வந்து சாண்ட்விச் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுமான அளவு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு சேர்த்துக்க போகிறோம். 2 கேரட்டை துருவினதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் நம்ம நல்லா குவிச்சல்னா மாதிரி 1 கப் அளவுக்கு இருக்குது. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் சேர்த்த போகிறோம். முட்டைக்கோஸோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு கேரட் எடுத்திங்க அப்படின்னா 2 பங்கு, அதாவது 2 கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கணும். முட்டைக்கோஸ் அதிகமாக இருக்கிறப்ப சாண்ட்விச்சோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப முழுக்கவும் வதங்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி ஊற்றியும் வதக்கக்கூடாது. ஊற்றிருக்கிற எண்ணெயிலையும் அந்த மசாலா இருக்கிற தண்ணியிலையுமே நல்லா வேகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அதில் இருக்கிற அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. லைட்டாக க்ரன்ச்சினஸ் இருக்கணும், முழுக்க வந்து வேக வச்சிடாதீங்க, அப்போ குழகுழப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். பன்னீரை வந்து நம்ம முன்னாடியே சேர்த்துடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். எல்லாம் வெந்ததுக்கப்புறமா துருவின பன்னீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த பன்னீரை அந்த மசாலாவோட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் அதை வந்து நல்லா சூடாகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா எலும்புச்சம்பள சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்களே, பிளாக் சால்ட், அது வந்து ஒரு 2 சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்த்துற வேண்டாம். கூடவே வந்து கட்டாயம் இதில் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். இது போடுறப்ப தான் உங்களுக்கு பேக்கரிகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் கிடைக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்குறேன். அப்போ வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே கலந்துட வேண்டியது தான். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குழகுழப்பாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா குழகுழப்பாயிடும் உங்களுக்கு. இப்போ டோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் தேவையான அளவு நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் வந்து 2 பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கிறேன். நான் இப்போ இந்த ப்ரெட்டு ஒரு சைடு வந்து நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு, அதாவது நம்ம ஸ்டஃபிங் வைக்கிற சைடு வந்து சூடானால் போதும். ரொம்ப வந்து டோஸ்ட் ஆகி சவக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து ஆறின நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த மேல் பகுதி, அதாவது அந்த அதிகமாக டோஸ்டான பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நெய்யோ இல்லை வந்து வெண்ணெய்யோ போட்டு நல்லா 2 சைடும் சவக்க வச்சுக்கோங்க. திருப்புறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக திருப்பி விடுங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடாத மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் சாண்ட்விச் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு. நம்மளோட சாண்ட்விட்சும் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாண்ட்விட்சை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.